முன்னணி கிரிக்கெட் வீரர்களில் ஒருவராக திகழ்பவர்தான் நம்ம விராட் கோலி. கடந்த 3 ஆண்டுகளாக விராட் கோலி சரியாக விளையாடுவதே இல்லை, சதம் அடிக்கவில்லை அப்படின்னு கடுமையான விமர்சனங்கள் எழுந்த நிலையில ஆசிய கோப்பையில சதம், தற்போது நடந்து முடிந்துள்ள T20 உலகை கோப்பையில அதிக ரன் குவித்த வீரர் பட்டியல முதலிடம் அப்படின்னு ஃபார்முக்கு திரும்பி பல சாதனைகளையும் படைச்சிட்டாரு. குறிப்பாக T20 உலகை கோப்பையில சூப்பர் 12 சுற்றுல இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதிச்சு. அப்போது விராட் கோலியுடைய பேட்டிங் பலரையுமே திரும்பி பார்க்க வச்சது. களத்துல விளையாடிய விராட் கோலி 82 ரன் எடுத்து அணியை வெற்றி பெறவும் செஞ்சாரு. மேலும் இந்த T20 கோப்பை தொடர்ல இந்திய பாகிஸ்தான் இடையே நடைபெற்ற பல விஷயங்கள் அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு. தற்போது இது தொடர்பாக விராட் கோலி ட்விட்டர் ஒன்றை போட்டிருக்காரு. அதுல மைதானத்தில இருந்து விராட் கோலி நடந்து செல்லும் புகைப்படம் ஒன்றை ஷேர் பண்ணிருக்காரு. அக்டோபர் 23, 2022 எப்போதும் என் இதயத்தில் சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக இருக்கும். இதற்கு முன் கிரிக்கெட் விளையாட்டுல இப்படி ஒரு எனர்ஜியை நான் உணர்ந்ததே இல்லை. என்ன ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட மாலை வேளை அது என்று அந்த போட்டியை நினைவு கூர்ந்து நெகிழ்ச்சியாக பதிவு ஒன்றை போட்டிருக்காரு. இந்த நிலையில பதிவை பார்த்த நெட்டிசன்கள் பலரும் விராட் கோலியுடைய இந்த பதிவு அவருடைய ஓய்வை சூசகமாக அறிவிக்கும் வகையில் உள்ளது அப்படின்னும், MS தோனியுமே ஓய்வு பெறும் பொழுது இது போன்ற பதிவு தான் பதிவிட்டார் அப்படின்னும் சோசியல் மீடியாக்கள்ல கருத்துக்களையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஆனா டிசம்பர் 4 தொடங்கும் பங்களாதேஷ் சுற்றுப்பயணத்துல விராட் கோலி தயாராகி வருகிறார் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் அவருடைய ஃபிட்னஸ் ஃபார்ம் எல்லாமே கணக்கெடுக்கப்படும் அப்படின்னும், இன்னும் சில ஆண்டுகள் கிரிக்கெட் ஆடுவார் அப்படின்னும் பலரும் கருத்து தெரிவிச்சிட்டும் வராங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் கிரிக் இன்ஃபோ அப்படின்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க.